ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக எல்லாருமே நிறைய வேலை ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிறது நினைப்போம். நிறைய அதை எழுதியெல்லாம் கூட வச்சுப்போம், முடிஞ்சிருச்சுன்னா அதை டிக் கூடலாம் போட்டுப்போம். சில பேர் என்ன செய்வாங்க, ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யலாம், பாட்டு கேட்டுட்டே ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமும் பண்ணுவாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் நல்லதா நல்லதில்லையா அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக அது கெடுதல் தான். ஏன்னா நம்ம என்ன ஒரு வேலை செய்யறோமோ அதுலயே நம்ம கவனம் செலுத்தாம போயிடுவோம். முழுமைத்தனமா நம்மளோட அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த வேலையில இருக்காது. அதனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் வந்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எப்போதுமே நிறைய வேலை இருக்கு அப்படிங்கறதுனால எழுதி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலைக்கு போங்க. ஏன்னா ஒரு வேலையில நம்ம கவனம் முழுக்க செலுத்தினோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 100% இருக்கும். நம்மளுக்கு இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டி அந்த வேலையிலே இருந்து நம்ம நினைச்சதோட இன்னும் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இதுவே நம்ம ரெண்டு மூணு வேலை ஒரே நேரத்தில் செஞ்சோம்னா நம்மளோட கவனம் வந்து பாதி பாதியாக இருக்கிறதுனால அந்த முழுமைத்தனம் நம்மளுக்கு அந்த வேலையில் வராது. நீங்களும் இனிமேல் மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க.